என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் முதல் நிகழ்ச்சியாக அதிகாலை வேளையிலேயே யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நிகழ்ச்சி வெகு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் பார்க்கிறார்கள், அதை பழகுகிறார்கள், தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் நீக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களானால், நமது அரங்கிற்கு பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு அம்மையார் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் புவனேஸ்வரி, வயசு 47, இரண்டு குழந்தைகளுக்கு தாய். அவர்கள் புதுச்சேரி அரசாங்கத்தில் ஜூனியர் இன்ஜினியராக பணி செய்கிறார்கள், எலக்ட்ரிசிட்டி போர்டில். நமது நிகழ்ச்சியை பார்த்தே அழகாக யோகாசனங்களை பல காலமாக பார்த்து பார்த்து பழகியிருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான விஷயம். எப்படியாவது கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நான் பங்கு கொள்ள வேண்டும் என்று என்னை வெகு காலமாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாருங்கள், இப்பொழுது வந்திருக்கிறார்கள். இந்த வயதிலும் தனுராசனத்தையும் ஹலாசனத்தையும் செய்யப்போகிறார்கள். 47 வயதில் இந்த தனுராசன ஹலாசனம் செய்வதென்பது மிக மிக கடினம். பெர்ஃபெக்டாக அழகாக அதை செய்கிறார்கள். அதைத்தான் போற்ற வேண்டும். நிறைய ஆசனங்களை செய்வார்கள். அத்தனை சூரிய நமஸ்காரத்தையும் அழகாக செய்வார்கள். இன்னும் 30-40 ஆசனங்களுக்கு மேல் அழகாக செய்வார்கள். ஆனாலும் நேரம் காலம் கருதி நமது இன்றைக்கு தனுராசனத்தையும் ஹலாசனத்தையும் செய்யப்போகிறார்கள். என் அருமை சீடரே, இப்பொழுது அப்படியே கூப்பிடப்படுங்க. மெதுவாக காலை பிடித்து தனுராசனம், காலை நன்றாக விரியுங்கள், லேசாக ஆடணும். பாருங்கள், தனுராசனம் என்பது பில் என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில். தனுர், இதை இன்றைக்கு மனிதர்களுக்கெல்லாம் எங்கே அதிகமாக நோய் வருகிறது என்று சொன்னால் வயிற்றில்தான் வருகிறது. அங்கே எத்தனை உறுப்புகள் இருக்கின்றன, அதை பாரம்பரிப்பதே இல்லையே. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், இன்னும் அவர்களுடைய கர்ப்பப்பை, அத்தனை உறுப்புகளிலும் நிறைய வியாதிகள். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு மருத்துவர்கள் வந்துவிட்டார்கள், டாக்டர்கள் வந்துவிட்டார்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். படுங்கள், இப்படி இப்படி தனுராசனம் செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் கவனிக்க வேண்டும். முதுகெலும்பு நன்றாக வளைத்தால்தான் இந்த ஆசனத்தை செய்ய முடியும். கண்டிப்பாக ஜீரணக்கருவிகள் எல்லாம் சரியாக வேலை செய்தே ஆக வேண்டும். குறிப்பாக டயபெட்டிக், சிறுகுடல், பெருங்குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதையுமே நீக்க வல்லது. எழுந்து உட்கார்ந்து நேராக ஹலாசனம் செய்ய வேண்டும். இங்கே காலை நீட்டி அங்கே தலையை வைத்து படுங்கள், முன்னால் தள்ளி வாருங்கள். கொஞ்சம் அப்படியே படுங்க. நாற்பத்தேழு வயதில் தனுராசனம் செய்வது ஹலாசனம். ஏர், அலம் என்றால் ஏர் என்று பொருள். ஏர் நிலத்தை உழுதால்தான். முதலே கையை வைத்துக் கொள்ளுங்கள், கையை எடுக்க வேண்டாம், காலை மட்டும் நிமிருங்கள். தனுராசனத்தை முழுமையாக அழகாக பெர்ஃபெக்டாக செய்கிறார்கள் 47 வயதில். இந்த நிலையை பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லோரும், 47 வயதில் நாம் ஆசனம் செய்ய முடியுமா என்று நீங்கள் கருதுவீர்கள். பாருங்கள், அவர்கள் செய்கிறார்கள். ரெண்டு குழந்தைக்கு தாய், ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறார்கள் இன்ஜினியராக. அனுதினமும் காலையிலே நமது நிகழ்ச்சியை பார்த்து விட்டு தான் அப்போ மற்ற வேலை விடாப்பிடியாக பயின்று சின்ன சின்ன பிரச்சனைகள், தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு அந்த ஆசனத்தை
பார்த்து பார்த்து பழகி அதை பெர்ஃபெக்டாக செய்கிறார்கள் பாருங்கள். அதுதான் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாகும். மெதுவாக இறங்குங்கள், மெதுவா மெதுவா, நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். இப்போ இங்கே தலையை வைத்து அங்கே கால் வைத்து இங்கே தலை வைங்கள், எழுந்துருங்கள், அப்படியே திரும்புங்க. முட்டை விரைப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். தனுராசனம், இந்த ஆசனம் ஈசினோஃபோலியோ, மூக்கடைப்பு, இன்ன பிற சைனஸ் பிரச்சனைகள் இதை முக்கியமாக நீக்கக்கூடிய. இன்றைக்கு எல்லாம் பார்ப்பிப்பார்களானால் சுற்றுப்புற சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் பெருவாரியான ஆட்களுக்கு இந்த மூச்சு திணறல், ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ் எல்லாமே வந்துவிடும். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள், முன்பு போன்று நேராக உட்கார்ந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவையெல்லாம் மனித குலத்திற்கு தேவையான முக்கியமான ஆசனங்கள். எத்தனை எத்தனை நோய்கள், எத்தனை எத்தனை ஆஸ்பத்திரிகள், இவைகளெல்லாம் அங்கே சென்றால் நமக்கு பணச்செலவு என்ன ஆகிறது? அவையெல்லாம் தேவையில்லை. அதிகாலையிலும் மாலையிலும் முடிந்த ஆசனங்களை நாம் செய்வோமையானால் நிச்சயமாக நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும், நோயின்றி நூறாண்டு வாழ முடியும். ஆகவே என் அருமை பெரியோர்களே, வயது வித்தியாசம் பார்க்காமல் எந்த வயதிலும் யோகாசனம் பழகலாம் என்பதற்கு இந்த அம்மையாரை பார்த்தாவது. பெண்மணிகள் கண்டிப்பாக, அவர்களுக்குத்தான் நிறைய வியாதிகள் வருகிறது. நிச்சயமாக காலையிலும் மாலையிலும் சின்ன சின்ன ஆசனங்களை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.